இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிற சூழல் நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் கிராம சேவை மைய கட்டிடங்கள் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் 2014-15 இந்த காலத்தில் ஒரு ஊராட்சிக்கு ஒன்று என்ற அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்தில் 450 ஊராட்சிகளில் 450 கிராம சேவை கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வராமையே முள் புதர்கள் மண்டி செயல்படாமலே கிடக்கிறத பார்க்குறோம். உதாரணத்திற்கு அச்சந்தவுல்தான் பி ராமச்சந்திரபுரம் அதே மாதிரி நாச்சார்பட்டி இந்த ஊராட்சிகளில் நேரடியாக சென்று இசேவை மையங்களை பார்த்து பொதுமக்கள்கிட்ட விவரங்கள்லாம் கேட்டு வந்திருக்கிறோம். என் பேர் சித்ராதேவி. நான் பி ராமச்சந்திரபுரம் கிராமத்தில் வந்து வசிச்சுட்டு வரேன். என் பேர் சுப்பு. நாங்கள் புது சென்னாக்கலம் காலையில் இருக்கோம். என் பேர் சேதுராஜ். ஒரு ஊர்லேருந்து நான் நாச்சார்பட்டிலேருந்து பேசுகிறேன். அச்சந்தவுல்தான் கிராமம் அனைத்தப்பட்டிலேருந்து சுப்புராஜ் பேசுகிறேன். என் பேர் கோதண்டராமன். நாச்சரவட்டி கிராமத்தை சேர்ந்தவன். ஊர் அச்சந்தவுல்தான். என் பேர் தேவி. இன்னைக்கு வந்து இசேவை மையத்தோட பயன்பாடு வந்து நிறையா எங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் எங்களுக்கு எங்களுடைய கிராமத்தில் இசேவை மையம் மூடி தான் இருக்குது. ஏடிஎம்கே பீரியட்லேயே கட்டிட்டாங்க. இப்போ மூடி இருக்கிறதுனால எங்களுக்கு தேவையான நாங்கள் ஆதார் கார்டு பேங்க் கார்டு எது வாங்கணுன்னாலுமே நாங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லைனா ராஜபாளையம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு நகராட்சியை வந்து நாங்கள் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். அது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது. மூணு நாள் நாங்கள் வெயிட் பண்ணி வேலை செய்கிறவங்க அதை போட்டு அங்கே போய் இருக்க வேண்டியிருக்கு. அதனால் எங்களுக்கு அவங்க ஊருக்கு எங்கள் ஊருக்கு வேணும். இன்றைக்கி கிராமத்தினுடைய இந்த சேவை மையங்கள் மிகப்பெரிய தேவையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து தினசரி ஸ்மார்ட் கார்டில் பெயர் மாற்றம், ஆதார் கார்டில் செல் நம்பர் இணைப்பு, பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், அதே மாதிரி வாக்காளர் அட்டை, பான் கார்டு, சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இது போன்ற மக்களுடைய அன்றாட தேவைகள் தினசரி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ராஜபாளையத்துக்கும் இசேவை மையங்களை தேடி பல நூற்றுக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து மக்கள் வேலை இழப்பு ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. நாங்கள் ஓரளவையும் ஊர் மக்கள் கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் போவாராங்க. அதுவும் இல்லாமல் எல்லோரும் வேலைக்கு போகிறதுனால எங்களுக்கு வந்து போக வர வசதி இல்லை. இந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட 2000 கிராமம் இருக்குது. அதை சர்வ் பண்ணி இசேவை மையத்தை திறக்கணும். எங்களுக்கு இங்கே எங்களுடைய கிராமத்தில் இசேவை இருக்கும்போது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் இல்லாத பயன்பாடுகளுக்கு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். இருக்கும்போதே இது வந்து மூடி இருக்கிறது எங்களுக்கு நிறைய சிரமமாக இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இங்கே கிராமத்தில் உள்ள இசேவை மையத்தை திறந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா கிராமத்து மக்களுமே டெய்லி வேஜஸ் தான், டெய்லி தினக்கூலிகளாக தான் நாங்கள் வசிச்சுட்டு வரோம். எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சேவையாக இருக்கும்னு நம்புகிறோம். இப்போ இருக்கிற அரசு எங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. இதில் உழுகலை பார்த்துக்கிங்க. சரிம்மா. அதை கொண்டு அன்னைக்கு வந்தேன் பார்த்துக்கிங்க, எடுத்து கொடுத்து உடம்புக்களை குளிந்துருச்சு வாங்கிட்டாங்க. இப்போ பணம் எடுக்க போகும்போது அந்த கை இதில் பதிவானாத்தே உங்களுக்கு எடுக்க முடியுங்களா? இதுகிட்ட காட்டுனா இப்போ உங்களுக்கு நம்பர் ஏறிடுச்சு, அங்கே போய் எடுங்கிறாங்க. நெட்டில் காட்டுங்க. அது தெளிவாக அவங்கக்கிட்ட என்ன பண்ணணுங்கிறத கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு இது பண்ணுங்க. அதிகாரி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க. அப்போ இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா போன அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட இந்த இசேவை மையங்கள் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்யப்பட்டிருக்கு. உதாரணம் சொன்னோம்னா இது விருதுநகர் மாவட்டம் ஆனந்தம் ஊராட்சி. தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருப்பதாக சொல்கிறாங்க. அப்போ இது கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்யப்பட்டு அந்த கட்டிடங்கள் தரமான கட்டிடங்களாக இருக்குது. அந்த கட்டிடங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா அந்தந்த கிராமங்களில் மக்கள் ஆங்காங்கேயே இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அந்த மக்கள் ஆங்காங்கே பயன்பட்டு மக்களுடைய அரசாங்க திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஆட்சி இதை வந்து முழுமையாக இது ஒரு ஆய்வு செய்து ஊராட்சிகளுக்கு அதுக்கான நிதிகளை கொடுத்து இசேவைகளுக்கான கம்ப்யூட்டர் அதுக்கான மென்பொருள்களை கூடுதலாக அனுப்பி இந்த கிராம சேவை மையங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து மிகப்பெரிய தேவையாக இருக்குது. இது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மக்களுக்கு ஆங்காங்கே கூடிய சேவைகள் வந்து அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதான்.